இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் எப்படி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, ஒரு முட்டை பிடிச்சி ஊற்றியாச்சு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, அப்புறம் உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் சேர்த்தாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் 65 மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்க சிக்கன் பீஸ் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஊறட்டும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றுவோம் ஒரு வடை சட்டியில். ஒரு பாருங்கள், முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு, உப்பு சிறிதளவு சேர்த்தாச்சு, நல்லா முட்டையை போட்டு அடிச்சு விட்டுறலாம். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ பாருங்கள் நல்லா அடுப்பில் வச்சு அப்படியே முட்டையை வந்து நல்லா பொரிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு சட்டியில் தண்ணி வச்சு நூடுல்ஸ் அதில் போட்டுடலாம். அடுத்து உப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயை ஊற்றி ஒரு வடை சட்டியில் ஊற வச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை வந்து நம்ம வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், நூடுல்ஸ் வெந்துருச்சு, அதை வந்து அப்படியே ஒரு இதில் வடித்து விட்டுடலாம் ஒரு வடிகட்டியில். அப்புறம் பாருங்கள், அந்த நம்ம வறுத்தோம்ல சிக்கன் 65 அந்த வடைசட்டிலேயே எண்ணெயை இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதிலே வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு, கேப்சிகம் எல்லாம் போட்டு வதக்குவோம். அப்புறம் பாருங்கள் கொத்தமல்லி தழை, உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் பாருங்கள் பொரித்து வச்ச முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் சோயா சாஸ் ஊற்றுவோம், அப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு எல்லாம் நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் பாருங்கள் நூடுல்ஸை வந்து ஒரு வடித்த நூடுல்ஸை ஒரு இதில் போட்டு ஆற வச்சிடணும் ஒரு பிளேட்டில். அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டுவோம். அடுத்து பாருங்கள், ரெடி பண்ணி வச்சு 65 வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன் 65 இப்போ நல்லா கிளறிடுவோம். பாருங்கள் டேஸ்ட்டான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு.